பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை பெற்று தந்துள்ளார் வீராங்கனை மனுபாக்கர் பத்து மீட்டர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மனுபாக்கர் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார் சனிக்கிழமை நடந்த தகுதி சுற்று போட்டியில் மனுபாக்கர் ஐநூற்றி எண்பது புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தை பிடித்து இன்றைய இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்தார் சற்று முன் நடைபெற்ற இறுதி சுற்றில் அவர் மொத்தம் இருநூற்றி இருபத்தி ஓரு புள்ளி ஏழு புள்ளிகள் பெற்று மூன்றாவது இடம் பிடித்தார் இதன் மூலம் அவருக்கு வெண்கல பதக்கம் கிடைத்தது இந்த போட்டியில் தென்கொரிய வீராங்கனை ஓ ஈ ஜீன் இருநூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு புள்ளிகளுடன் தங்கப் பதக்கத்தையும் மற்றொரு தென்கொரிய வீராங்கனை கிம் ஈ ஜி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று புள்ளிகளைப் பெற்று வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றனர் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை வென்றுள்ள மனுபாக்கர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பிபிசியின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான வளரும் வீராங்கனைக்கான விருதை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹரியானாவின் ஜாஜர் மாவட்டத்தின் கோரியா எனும் கிராமத்தில் பிறந்தவர் மனு இவரது தாய் ஒரு பள்ளி ஆசிரியை தந்தை மரைன் இன்ஜினியர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மனுபாக்கர் மெக்சிகோவில் நடந்த சர்வதேச துப்பாக்கி சுடுதல் விளையாட்டு கூட்டமைப்பு போட்டியில் இரண்டு தங்கப்பதக்கம் வென்றார் பெண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் முதல் தங்கப்பதக்கம் வென்றார் பிறகு இரண்டாவது தங்கப்பதக்கத்தை பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் வென்றார் பதினாறு வயதில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஒரே நாளில் இரண்டு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார் மனு பாக்கர் இந்த போட்டிக்கு பிறகு பிபிசியின் செய்தியாளர் சரோஜ் சிங் மனுவின் தந்தை கிருஷ்ணன் பாக்கரிடம் பேசினார் பள்ளி பயிலும் போது முதல் முறை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் கலந்து கொண்ட மனு துல்லியமாக குறிவைத்து சுட்டதைக் கண்டு ஆசிரியர்கள் வியந்தனர் என மனுவின் தந்தை ராம்கிஷன் அப்போது தெரிவித்திருந்தார் பிறகு பயிற்சி மேற்கொண்டு பல்வேறு இடங்களில் நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் பங்கெடுக்க துவங்கினார் ஆனால் மனுபாக்கர் உரிமை பெற்ற துப்பாக்கியுடன் பொது போக்குவரத்தில் பயணம் செய்வது பிரச்சனையாக இருந்தது மேலும் அப்போது மனு தனியாக வாகனம் ஓட்டும் வயதையும் எட்டவில்லை எனவே மகளின் கனவை நிறைவேற்ற மனுவின் தந்தை வேலையை விட்டுவிட்டார் வேலையை ராஜினாமா செய்த பிறகு மனுபாக்கரை துப்பாக்கி சுடுதல் போட்டி நடக்கும் இடங்களுக்கு அழைத்து சென்று வந்துள்ளார் அவர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பங்கு பெற நிறைய செலவாகும் ஒரு பிஸ்டலின் விலை இரண்டு லட்சம் ரூபாயாகும் மனுவின் விளையாட்டுக்காக மட்டும் ஆண்டுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ததாகவும் ராம்கிருஷன் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிபிசியின் பஞ்சாபி சேவைக்காக செய்தி சேகரித்த சவுரப் டகல் சண்டிகரில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் மனுபாக்கரை சந்தித்தார் அப்போது மனு ஸ்டில் ரைஸ் என்ற அமெரிக்க கவிஞர் மாயா ஆங்கலோவின் கவிதை வரிகளை பச்சை குத்தியுள்ளது குறித்தும் டோக்கியோ ஒலிம்பிக்கில் தான் அடைந்த ஏமாற்றம் குறித்தும் பேசினார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் அடுத்ததாக இருபத்தி ஐந்து மீட்டர் போட்டிகளை மனுபாக்கர் சந்திக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது